கேப்டன் பாஸ்கரின் வணக்கங்கள் அனைவருக்கும். மனிதன் அனைத்து ஜந்துகளிலும் ஒரு பக்தியான ஜீவஜந்து. அதாவது இறைவனை அடைவதற்காக எவ்வளவு கடினமையான யாத்திரையும் செய்து எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கி சென்று தனது கண்ணால் கண்டு அடைய விருப்பக்கூடிய ஒரு ஜீவனாகும். ஆகவே இங்கே நான் காமிக்க போகிறது ஒரு சின்ன ஒரு தகவல். அதாவது நமது இந்தியாவிலே முக்கியமான ஒரு தீர்த்த யாத்திரை அப்படின்னு சொன்னால் அதை வந்து சொல்லலாம். அதாவது கைலாஸ் யாத்திரா. அந்த கைலாஸ் யாத்திரையில் கைலாஸ் சரோவருன்னுவாங்க, சரோவர்னா நதி. அதாவது அந்த கைலாஸ் யாத்திரையில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இவ்வளோ நாளாக இவ்வளவு வருடமாக காலங்காலமாக ஏற்றால் குறைந்தபட்சம் ஒரு 3 வாரங்களாவது சென்றடைய ஆகும். அதை இப்போ நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய முயற்சினால் ஜின்பிங்க் வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தப்போ அவற்றிருந்து ஒரு உடன்படிக்கை செய்து, அதாவது வெறும் 3 நாளில் சென்றடையக்கூடிய பாதையும் உருவாக்கி மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. அப்போ இந்த ரோடு இந்த யாத்திரையால பார்க்குறதுக்கு நம்ம இந்திய பார்டர்லேருந்து ஒரு 1050 கிலோமீட்டர் தூரமுள்ள ஒரு ரோட்டை இந்தியாவும் சீனாவும் உடன்படிக்கையினால், நரேந்திர மோடி அவர்களுடைய பெரும் முயற்சியினால், அதுவும் முழுமையாக நம்ம ரக்ஷா மந்திரி ராஜ்நாத் சிங் வந்து இதில் முழுமையாக ஈடுபட்டு அதுக்குள்ளே ரோடு என்ன பிஆர்ஓன்னு சொல்லுவாங்க, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் சொல்லி, அந்த அதாவது டீம் இதை பயன்படுத்தி ஏர்போர்ட்டுடைய நம்ம நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் மிகவும் சிறப்பு கவனம் செலுத்தி, அதாவது இந்த இது கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு பார்டர் டூரிசமும் டெவலப் ஆகுது. ஏன் நம்ம இராணுவம் வந்து பார்டர் ஏரியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு மிகவும் உபயோகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு 150 கிலோமீட்டர் மக்கள் வந்து ஒரு 5-6 நாள் வந்து குறைஞ்சபட்சம் அவங்க பை ரூட்லேயே மலையில் ஏறி ஒரு 5 மலைகள் கடந்து போக வேண்டிய கஷ்டத்தெல்லாம் உடச்சி இப்போ மிகவும் ஒரு ஷார்ட் டைமில் போயிடுற மாதிரி, அதாவது வித்தின் 2 டேஸில் பை ரூட்டில் பைக்லேயோ கார்லேயோ நம்ம இந்தியாவிலேருந்து போகிறது மாதிரி. இன்னும் அதனுடைய சிறப்பு என்னென்னு சொன்னால், அதாவது இவ்வளவு நாளாக ஏன்னா சைனா நேபாள் சைனாவில் அதுவும் திபெத் ஏரியாவில் தான் நம்ம வந்து போக வேண்டியிருந்துச்சு. அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து ஏறத்தால 80% வந்து நம்ம ஃபாரின்லேயும் 20% இந்தியாவிலையும் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம இந்த ரோடு மூலமாக போட்டதில் 85% இந்தியன் ஏரியாவிலையும் ஓன்லி 15% ஃபாரின், அதாவது 15% ஃபாரின் ஏரியாவிலையும் நம்ம பயணம் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு நல்ல கவர்மெண்ட்டு, நிர்வாக திறமை உள்ள கவர்மெண்ட்டு, மோடிஜி மாதிரி அவங்களுடைய ஆட்சி நம்மளுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி ஆட்சி முறை வரணும். அப்போ தான் பாருங்கள் நம்ம கண்ணையை கோவிலுக்கு எவ்வளோ பாடுபடுத்துகிறாங்க அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஆலய பாதுகாப்புத்துறையில் உள்ளவங்க பேசுவாங்க, அதை கேளுங்க. அதனால் அனைவரும் தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லி சின்னதாக முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் மட்டுமல்ல அனைவரும் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும் மைண்ட் செட் பண்ணுங்கள். அப்போ தான் தமிழ்நாட்டில் ஒரு 10 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு எவ்வளோ பாடுபடுத்துகிறாங்க, அதை கூட பண்ணாமல் நம்மளை சுற்றி விடுறாங்க பாருங்கள். 15/3/2023 அனைவருக்கும் இறைவன் அருள் பாலிக்க வேண்டும் என்று கரூரில் பசுபதிநாதேஸ்வரத்தை பிரார்த்தப்பட்டோம். அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கும், தமிழக அரசு உடனடியாக கண்ணகி கோயில், புகழ்பெற்ற கண்ணகி கோயில் தேனி மாவட்டத்தில் கம்பம் கூடலூர் மலையில் அமைந்துள்ளது. 1800 வருஷத்துக்கு முன்னாடி சேரன் செங்குட்டுவனால் கட்டப்பட்ட கோயில். அந்த கோயில் வந்து ஒரு 75 ஆண்டுகளாக சுதந்திரடைந்து 75 ஆண்டுகளுக்கு மேலாக கும்பாபிஷேகம் செய்யப்படாமல் உள்ளன. உடனடியாக கும்பாபிஷேக பணி செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். வரக்கூடிய மே 5
அஞ்சு 2023 சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முன்னாடி அரசாங்கம் உடனடியாக ரோடு போட்டு தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். ரோடும் இல்லாமல் இருக்குது. தமிழக வழியாக ரோடு போட்டு தர சொல்கிறோம். தமிழக அரசு வேண்டும் என்று கேரள வழியாக சுற்றி போக சொல்லிகிட்டு இருக்காங்க. சுற்றி போனால் 60 கிலோமீட்டருக்கு மேலே சுற்றி போகணும். ஆனால் தமிழக வழியாக 5-10 கிலோமீட்டரு கூடலூர் வழியாக போயிட்டு வர முடியும். தமிழக அரசு கடந்த 75 ஆண்டுகளாக கேரளா வழியாக சுற்றி போக சொல்லிகிட்டு இருக்காங்க. தமிழ் தமிழ் பேசக்கூடிய தமிழக அரசியல்வாதிகள் இது விஷயமாக வாய் தரப்பதற்கு மௌன சாதித்து வராங்க. தமிழ் தமிழ் பேசக்கூடிய கமல்ஹாசன்லேருந்து சீமான்லேருந்து காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவங்க முதற்கொண்டு கம்யூனிஸ்ட் சேர்ந்தவங்க முதற்கொண்டு கேரளாவுக்கு உடந்த போய்கிட்டு இருக்காங்க. கேரளா சர்க்கார் செய்யக்கூடியதுக்கு தமிழக வழியாக ரோடு போட்டு தர வேண்டும் என்று ஆலய பாதுகாப்பு சார்பாக சித்ரா பௌர்ணமி 5/5/2023 முன்னாடி உடனடியாக ரோடு போட்டு தர வேண்டும். கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும். நித்தியமாக பூஜை நடக்க வேண்டும். உடனடியாக பஸ் வசதி ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று ஆலய பாதுகாப்பு சார்பாக ஒட்டுமொத்த பொதுமக்கள் சார்பாக அரசாங்கத்துக்கு இன்றைக்கு வேண்டுகோளை வைக்கும் வணக்கங்கள் குறித்தாகும்.